டைம்ஸ் நவ் அண்ட் மூன் டிவி இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அந்த சேனல்ல போடுற பல விஷயங்கள் தற்போதைக்கு பல தரப்புகளில் பரபரப்பை கிளப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும். முதல் முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு வீடியோ காட்டுறாங்க சார். அதுல ஒருத்தர் வந்து டி ஷர்ட் போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காரு, ஒரு ஈசி சேர்ல அப்படியே சாஞ்ச மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அவர் யாருன்னு பாத்திரா, மதுரை எம்எல்ஏ சரவணன். அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு நான் வந்து இபிஎஸ் தரப்பு அங்கிருந்து தப்பிச்சு, கூவத்தூர் ரெசார்ட்லேருந்து தப்பிச்சு வெளில வரல அப்படின்னா, இனி நான் வெளில தெரிஞ்சிருக்கவே மாட்டேன். இனி நான் ஓபிஎஸ் டீமுக்கு வந்ததுனால எனக்கு வந்து பல பேர்த்த தெரியுது, நானும் கொஞ்சம் பப்ளிசிட்டி ஆகிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு சென்ட்ரல் மினிஸ்டராகவோ இல்லை ஸ்டேட் மினிஸ்டராகவோ ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கார். இன்னும் முக்கியமான விஷயம் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் தரப்பு அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி பணம் கொடுக்கப்பட்டது. அந்த பணம் வந்து அங்கேயே இருந்ததுன்னா கிடச்சிருக்கும், ஒரு 2 கோடி ரூபா கிடச்சிருக்கும். இப்போ வெளில வந்தாலும் எனக்கு பேர் கிடச்சிருக்கு, பேர் கிடச்சா என்ன? இதுக்கு மேலே வந்து மதுரை தரப்புலேருந்து யார் எம்பியாக இருக்காங்களோ அவங்க தான் அடுத்து எம்பியாக இருப்பாங்க. ஸோ ஸ்டேட் மினிஸ்டராகவோ இல்லை சென்ட்ரல் மினிஸ்டராகவோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஒரு 3 பேர்த்தோட பேரை சொல்கிறார். யார் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம கருணாஸ், இன்னொன்று தனியரசு, இன்னொன்று தமிமுன் அன்சாரி. இவங்க 3 பேரும் வந்து கிட்டத்தட்ட 10 கோடி ரூபா பக்கம் வரைக்கும் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எதுக்குன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஊர்லேருந்து கிளம்பும்போது 2 கோடி ரூபா எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணாங்க. அடுத்து வந்து ஃப்ளைட்டில் இறங்கும்போது ஏர்போர்ட்டில் ஒரு 4 கோடி ரூபா ப்ராமிஸ் பண்ணாங்க. சசிகலா அவர்கள் கவர்னரை மீட் பண்ணும்போது தான் இவங்க ஃப்ளைட்லேருந்து இறங்கினது. நெக்ஸ்ட் கூவத்தூருக்கு வந்தோடனே 6 கோடி ரூபா ப்ராமிஸ் பண்ணாங்க. கடைசியில் இவங்களுக்குலாம் வந்து 10 கோடி ரூபா கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அந்த வீடியோவில் சொல்கிறாப்புல. அங்கிருந்த பல பேர்த்துக்கு வந்து 2 கோடி ரூபா ப்ளஸ் கோல்டு வந்து கிடச்சிருக்கு. இவங்க இந்த பேசின பேரத்தை வந்து அந்த செகண்டே கொடுத்துருந்தாங்கன்னா பல பேர் அந்த அணியிலிருந்து இந்த அணிக்கு வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போன்னா இந்த டீமில் இருக்கவங்ககிட்டையும் பேரம் பேசப்பட்டது, ஆனால் பேரம் படியாததுனால அவங்கெல்லாம் அங்கிருந்து இங்கே கிளம்பி வந்துட்டாங்க அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் வர்ற காசை வச்சு பூரா கோல்டு வாங்கினோம், ஆனால் எப்படி வாங்குறதுன்னு தெரியல. உடனே நான் வீட்டுக்கே கூப்பிட்டு சொல்லிட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு வந்து அமௌண்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன்னு சரவணன் வந்து பேசுகிறாப்புல. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நத்தம் விஸ்வநாதன் அவர்கிட்ட கேட்கும்போது, நாங்கள் இதை வந்து உடனடியாக இதை பற்றி விசாரணைக்கணும், நாங்கள் விசாரணை வேணான்னு சொல்லவே இல்லை. அதை விட முக்கியமான விஷயம், இது வந்து ஓப்பனான ஒரு சீக்ரெட்டு, ஏன்னா கூவத்தூர் ரெசார்ட்டில் குதிரை பேரம் நடந்துச்சுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லி நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் பேசியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சீக்கிரமே பிரசிடென்ஷியல் போல் வர்றதுனால அதில் வந்து பிஜேபி தரப்புக்கு ஆதரவாக இவங்கெல்லாம் செயல்படணும் அப்படின்றதுனாலையும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தற்போதைக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த வீடியோவில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 4/6/2017 அப்படின்ற ஒரு டேட் வந்து காட்டப்படுதுங்க. இது வந்து June 4 எடுக்கப்பட்ட வீடியோவா இல்லை April 6 எடுக்கப்பட்ட வீடியோவா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா சில நேரங்களில் வந்து டேட்டை வந்து அமெரிக்கன் டேட்டாக காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இன்னொரு வீடியோவில் வந்து சூலூரோட எம்எல்ஏ பேசுகிற விஷயமும் இருக்குங்க. அவருமே வந்து சொல்கிறார், அங்கெல்லாம் வந்து பணம் கொடுக்குறோன்னு சொல்லி எல்லாம் பேரம் பேசப்பட்டுச்சு, இவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேரம் பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியே சொல்கிறார். இன்னும் ஓபிஎஸ் தரப்பில் வந்து இன்னொரு 5 MLAக்கள் இருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும், அதனால தான் நாங்கள் இன்னும் 2 பேர்த்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி முதல் வீடியோவில் இருந்த சரவணன் அவர்கள் பேசுகிற ஒரு விஷயமும் இருக்குங்க. தற்போதைக்கு இந்த ஒரு வீடியோ வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு. இந்த வீடியோவை வச்சு, இதை வந்து ஒரு சாட்சியாக வச்சு, இதை ஒரு ஆதாரமாக வச்சு சபாநாயகர் கவர்னர் இவங்க 2 பேரும் ஆக்ஷன் எடுப்பாங்களா, நீதிமன்றம் இது சார்பாக வந்து ஏதாவது கருத்து தெரிவிச்சோ இல்லை ஒரு உத்தரவு பிறப்பிச்சோ ஏதாவது நடக்குமா அப்படின்றது பொறுத்திருந்தாங்க பார்க்கணும். என்னோட கின்னஸ் வந்து பார்த்திங்கன்னா, பால் வந்து இந்த கண்ணில் நிப்பாட்டிட்டு இந்த கண் மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும். அது வந்து 1 நிமிஷத்தில் எவ்வளோ அதிகமாக பண்ணுறாங்களோ, பழைய ரெக்கார்டு வந்து 98, நான் வந்து 117 தடவை 1 நிமிஷத்தில் எப்படி சேஞ்ச் பண்ணேன்.